ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி இந்த ஜிடிபின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளில் செய்தித்தாளில் நீங்கள் ரொம்பவே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஜிடிபியை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் இந்த ஜிடிபி மூலமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜிடிபி இந்த ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடுறாங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவராக வந்து இருக்கிற ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் இல்லைனா கம்பெனிஸ்னு எடுத்துக்குவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அதுக்கு வந்து முறையாக வந்து டேக்ஸ் கட்டியிருப்பாங்க ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் காட்டிகிட்டு வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்னஸும் எல்லா கம்பெனிஸும் ஐடி செக்டார்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் இல்லைனா பேங்கிங் செக்டராக இருக்கட்டும் எதனால வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா முறையாக கணக்கில் காட்டிக்கிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த வருமானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கால்குலேஷனை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கால்குலேஷன் ஆகிருக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லைனா வளர்ச்சி அடையலை அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் இந்த வரி இந்த கணக்கில் எல்லா எல்லாத்தையும் காட்டுறாங்கள பிஸ்னஸில் ஸோ அவங்க எல்லாருமே வந்து கணக்கில் காட்டின பிஸ்னஸ்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் கோடியோ இல்லைன்னா நூறு லட்சம் கோடியோ இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறு லட்சம் கோடியாக இருக்கிறது இப்போ ஒரு நூற்றி இருபது லட்சம் கோடியாக மாறி இருக்குன்னா அதாவது இருபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இவங்களோட வருமானம் வந்து பார்த்திங்கனா இருபது லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நூறு லட்சம் கோடின்றது எண்பது லட்சம் கோடி ஆயிருக்குன்னா இதை வந்து பார்த்திங்கனா மைனஸ் இருபது பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு எதுக்காக குறிப்பிடுறாங்க பர்சன்டேஜில் எதுக்காக ஜிடிபியை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ்டு கம்பெனிஸ் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்னு சொன்னேன் இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா மூணு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செக்டர் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் இந்த பிரைமரி செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விளைவித்து கொடுக்குறது அந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும் செகண்டரி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி கம்பெனிஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் செகண்டரி செகண்டரி செக்டாரில் இருக்கும் அடுத்ததாக வந்து இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் அந்த சர்வீஸ் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் பேங்கிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜிடிபியோட கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி எக்ஸ் மைனஸ் எம் இந்த சீன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து டினோட் பண்ணும் இந்த ஐன்றது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்சப்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டினோட் பண்ணும் ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் டினோட் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு ஸோ அதை வந்து டினோட் பண்ணுறது தான் ஜி இந்த எக்ஸ் மைனஸ் எம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை வந்து குறிப்பிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வகையில் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்பவே டீப்பாக போகும் ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி வர ரிசல்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பர்சன்டேஜில் வந்து குறிப்பிடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிடிபியை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுவாங்க இப்போ இந்த ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு தடவை வெளியிடுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயரில் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபியை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிப்பாங்க இந்த ஜிடிபி இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம் ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டென் மெம்பர்ஸோட ஆரம்பிக்கிறீங்க ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா க்ரௌத் ஆகுது ஸோ க்ரௌத் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஸோ ஒரு நூறு பேரா ஒர்க்கர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க ஸோ ஒரு நூறு பேரோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து சார்ந்துருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனாலும் சரி தான் ப்ராஃபிட் ஆனாலும் சரி தான் அந்த நூறு பேரோட குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே அவங்களோட க்ரௌத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட க்ரௌத்தும் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் அந்த ஜிடிபி க்ரௌத்தை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுறது மூலமாக அந்த நாட்டோட வளர்ச்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாதையில் தான் போதா இல்லைனா நம்ம திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஏற்பாடு ஏதாவது வேணுமானு பார்க்கறதுக்காக தான் அந்த பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபியை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க ஒரு நாட்டோட வளர்ச்சி இந்த ஜிடிபியை வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு நாட்டோட வளர்ச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபியை டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஜிடிபினா என்னென்னு பார்த்தோம் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஆர்கனைஸு செக்டர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா முறையாக கட்டிட்டு வர்றவங்க நம்ம நாட்டில் சிறு குறு வியாபாரிகள் ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்க ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டு ப்ளஸ் சேலரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வரம்புக்குள்ளே மாட்டாங்க ஸோ முறையாக கணக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இந்த மாதிரியான உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி கொடுத்து இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைய வைக்கிற மூலமாக தான் நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும்